ஹலோ வணக்கம் காய்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா, பப்ஜி மொபைல் 1.5 அப்டேட்டோட பீட்டா வெர்ஷன் வந்து உங்களுக்கு ஃபைனலாக கிடச்சிருச்சு. ஸோ இந்த 1.5 என்னென்ன அப்டேட் கொடுத்துருவாங்க சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் வீடியோவாக தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட கிரியேட் ஆகிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோ கூட போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 1.5 அப்டேட்டோட ஒரு பீட்டா வெர்ஷனை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோன்னே லோடிங் ஸ்க்ரீன்லாம் வந்து நார்மலாக தான் இருக்குது. அண்ட் ஓப்பன் பண்ணோன்னே வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்விடேஷன் கோட் கேட்கும். இந்த இன்விடேஷன் கோட் வந்து பப்ஜி மொபைல் குளோபல் வெர்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா, அதில் ஈவென்ட் செக்ஷனில் ரெக்கமெண்டில் வந்து பீட்டா டெஸ்ட் இன்விடேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதை க்ளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அதில் ஒரு இன்விடேஷன் கோட் மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த இன்விடேஷன் கோடை வந்து ஒன் டைம் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த இன்விடேஷன் கோடை போய் நான் பீட்டா வெர்ஷன் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணோன்னே ஓகே கேட்கும். ஓகே கொடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு லாபி வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த லாபியில் வந்து நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்கன்னா அவ்வளோலாம் இல்லை. அண்ட் இந்த செட்டிங்கில் வந்து ரெண்டு நியூ ஆப்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, இந்த கைரோஸ்கோப் ரிவர்ஸுன்ற ஒரு புது ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கீழே பார்த்திங்கன்னா வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும், கீழே குயிக் த்ரோ ஃபீச்சர் பக்கத்தில் வந்து ஸ்விட்ச் சார்ஜ் த்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேப்ஸில் அவ்வளோ சேஞ்சஸ் இல்லை, ஆனால் இறங்கில் மட்டும் மேட்ரிக்ஸ் ஏரியானான்னு சொல்லிட்டு ஒரு நியூ தீம் கொடுத்துருக்காங்க. அந்த தீம் வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அண்ட் டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம மேட்ச்சுக்குள்ளே போகலாம். மேட்ச்குள்ளே ஓப்பன் பண்ணோன்னே வந்து உங்களுக்கு லாபியில் வந்து பெருசாக எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து ஏரோப்ளைனில் வந்து போனோன்னே வந்து உங்களுக்கு சைடில் வந்து ஆட்டோ ஜம்ப்ன்ற ஒரு நியூ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடில் வந்து ஒரு சைனீஸ் மொழியில் போட்டிருக்காங்க, அது என்னன்னு தெரியல. நம்ம பப்ஜி மொபைல் குளோபல் வெர்ஷன் வந்தோடனே நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏரோப்ளைனில் நம்ம வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு கிளியராக வந்து அந்த மேப் லொக்கேஷனோட நேம்ஸ்லாம் வந்து நல்லா போல்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேலேருந்து வந்து நம்ம மேப் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இது வந்து போல்டாக கொடுத்துக்கனால நம்மளுக்கு ஈஸியாக லேண்ட் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த 1.5 அப்டேட்டுக்கு அப்புறம் எல்லா ஹவுசஸில் விண்டோஸில் வந்து இந்த மாதிரியான கிளாஸஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த கிளாஸஸ் வந்து நம்ம ஷூட் பண்ணி நம்மளால் பிரேக்கும் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த மாதிரிலாம் வந்து பார்க்கும்போது ஒரு ரியல் பிசி கேம்ஸில் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த ஒரு நியூ ஃபீச்சர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இந்த 1.5 அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து மிலிட்ரி ஷீல்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம எனிமிஸ் கிட்டேருந்து ஈஸியாக கவர் ஆகிக்க முடியும் ஒரு ஓப்பன் பிளேஸ்லையும். அண்ட் இந்த ஒரு மிலிட்ரி ஷீல்டை ரீசெண்டாக நம்ம பப்ஜி நியூ ஸ்டேட்டில் அந்த ட்ரெய்லர்லேயும் பார்த்துருக்கோம். ஸோ அதுலேயும் கூட வந்து இதை ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் லைன்ஸ். இந்த ஹைப்பர் லைன்ஸ் வந்து மோஸ்ட்டாக எல்லா லொக்கேஷன்லையும் ரோட் வேஸில் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் ஒன்ஸ் இதில் வந்து நம்ம என்டர் ஆகிட்டுனா ஒரு 3 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 3 செகண்ட்ஸ் வந்து முடிஞ்சோன்னே இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடுது. அது வந்து நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு போயிடுது. ஸோ இதை வந்து நம்மளால் வந்து டிரைவ்லாம் பண்ண முடியல, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக தான் வந்து மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் என்னென்னா ஸ்பெஷல் ரோபோட்டிக் டாக்ஸ். இந்த டாக்ஸ் வந்து மோஸ்ட்டாக அர்பன் ஏரியாஸில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி நான் ஜார்ஜோபால் சிட்டிக்கு பேக் சைடில் இருக்க ஒரு லொக்கேஷனில் தான் வந்து இந்த டாக்ஸ் இருந்தது. அண்ட் இது வந்து மேப்லேயே நம்மளுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்பெஷல் ரோபோட்டிக் டாக்ஸை வந்து நான் ஆக்டிவேட் பண்ணோன்னே வந்து இந்த என்டர் ஏரியாவும் ஸ்கேன் பண்ணி எங்கே ஹை லெவல் சப்ளைஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அது சொல்லிடுது. அண்ட் இந்த ஸ்பெஷல் ரோபோட்டிக் டாக்ஸ் இந்த ஏரியாவில் நம்ம எங்கே போனாலும் வந்து இது நம்ம பின்னாடியே வந்துடுது. அண்ட் நெக்ஸ்ட் ஆன்டி கிராவிட்டி மோட்டர் சைக்கிள். இந்த மோட்டார் சைக்கிள் வந்து எங்கே அவைலபிளாக இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் என் கூட ஆடின ஒரு டீம்மேட் வந்து இதை என்கிட்ட எடுத்துன்னு வந்தார். ஸோ இதை டிரைவ் பண்ணி பார்க்கும்போது வந்து வேறு லெவலில் இருந்தது கைஸ். ஒரு அப்படியே காற்றுல மிதக்கிற ஒரு வண்டின்னே சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வாட்டர்லேயும் கூட வந்து மூவ் ஆகுது, ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகுது, அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா ஏர் கன்வேயர் லான்ச்சர். இந்த ஏர் கன்வேயர் லான்ச்சரும் வந்து அர்பன் ஏரியாஸில் தான் இருக்குன்னு சொன்னாங்க. நான் இதை வந்து ஜார்ஜியோ பால் அண்ட் ஸ்கூலில் வந்து நான் பார்த்தேன். அண்ட் இந்த ஏர் கன்வேயரில் வந்து நான் என்ட்ரு ஆகிட்டோனே ஒரு ஆப்ஷன் மாதிரி ஒன்று காமிச்சது, ஏர் ஆப்ஷன் மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்வைப் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஒரு ஏர் கன்வேயர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் ஸ்டார்ட் ஆனோடனே ஒரு 192 ஸ்பீட் அண்ட் 22,000 மீட்டர்ஸில் ஹைட்டில் வந்து போயிடுச்சு. அண்ட் இந்த ஏர் கன்வேயர் லான்ச்சர் முக்கியமாக யாருக்கு யூஸ் ஆகுமா, கேம்பர்ஸுக்கு தான் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க வந்து எப்போ ஜோன் வரும், அடுத்த வெஹிக்கிள் எடுத்து நம்ம பறக்கலாம் ஜோனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான கேம்பர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பாருங்கள், ஜார்ஜியோ பால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு மட்டும் பாருங்கள், நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காட்டுறேன். அதாவது ஸ்கூல் வரையும் போதுங்க, செம்ம ஃபாஸ்ட்டு, வேறு லெவலில் பங்கமாக இருக்குது கைஸ். இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பீட்டா வெர்ஷன் ட்ரை பண்ணோன்னா கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த 1.5 அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து நம்ம மேட்ச் வந்து எண்ட் ஆகிடுச்சுன்னு தான் இந்த மாதிரி தான் வந்து நம்ம லாபியில் வந்து இருக்க போகுது. அண்ட் என்னென்னா ஒரு கர்டன் மாதிரி போட்டு அதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் டயர் என்ன டயர் வந்து ரீச் பண்ணிருக்கோமோ சொல்லிட்டு அதில் வந்து நம்மளுக்கு காட்டுது. ஸோ அவ்வளோதான் கைஸ் நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ போன ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட கிரேட்டாக ஒரு பெல்லை கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களால் மறக்காமல் பார்க்க முடியும்.